நம்ம இந்த வீடியோவில் வந்து நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் இன் மூமெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ பார்த்துட்டோம். ஸோ இது வந்து கண்டினியூவேஷனாக வந்து தேர்ட் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சூஃபிசம் இன் இந்தியா. ஸோ அங்கேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சூஃபிசம் இன் இந்தியா, ஸோ இந்தியாக்குள்ளே வந்து சூஃபிசம் அப்படின்றது வந்து எப்படி எப்படிலாம் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். த அட்வென்ட் ஆஃப் சூஃபி டு இந்தியா டேட்ஸ் பேக் டு தி அராப் கன்க்யூஸ்ட் ஆஃப் சிந்த். ஸோ அராப் கன்க்யூஸ் சிந்த் அப்படின்ற வந்து ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இந்த சூஃபிசம் அப்படின்றது வந்து உருவானது. இட் கெயின்ட் ப்ராமினன்ஸ் இன், ஸோ ப்ராமினன்ஸ் மீன்ஸ் வெரி ஃபேமஸ் இன் த 10th and 11th centuries. ஸோ இது எப்போ வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா 10th to 11th centuries தான், டூரிங் த ரீஜன் ஆஃப் டெல்லி சுல்தான். ஸோ டெல்லி சுல்தான் அப்போது அவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த சூஃபிசம் அப்படின்றதும் வந்து டெவலப் ஆகிட்டே வந்தது. சூஃபிசம் அடாப்டட் மெனி நேட்டிவ் இந்தியன் கான்செப்ட். ஸோ என்னென்ன மாதிரியான கான்செப்ட் எல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒன்று யோகிக் போஸ்டர், மியூசிக், டான்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொன்று வந்து சூஃபிசம் ஃபவுண்ட் அடரண்ட் அமாங் போத் முஸ்லீம்ஸ் அண்ட் இந்துஸ். ஸோ அதே மாதிரி வந்து சூஃபிசம் அப்படின்றவங்க வந்து வேறு என்ன மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா முஸ்லீம் கூடவும் ப்ளஸ் இந்துஸ், ஸோ இவங்க கூட வந்து ரொம்பவே வந்து அடரண்ட்டாகவும் இருந்திருக்கிறாங்க. த வேர்டு சூஃபிசம், ஸோ சூஃபிசம் அப்படின்றது வந்து ஆர்ஜின் அப்படின்றது வந்து இந்த தொடக்கம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா வந்து சூஃப் அப்படின்ற ஒரு சூஃப் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து என்னது அப்படின்னா வந்து உல். ஸோ அதுக்கு மீனிங் வந்து உல், உல்னா வந்து அந்த துணி தான் யூஸ் பண்ணோம்ல நம்ம, அதுதான் வந்து உல். சூஃபி சூஃபிஸ் வேர் கோர்ஸ் கார்மெண்ட் மேட் ஆஃப் உல். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த உள்ளில் தயாரித்த கார்மெண்ட்ஸை வந்து அவங்க கிளாத்தாக யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் வந்து அவங்க வந்து சூஃபிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்ஸ் தே வேர் கால்ட் சூஃபிஸ். சூஃபிசம் வேர் பேசிக்கலி இஸ்லாமிக். ஸோ அவங்க மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா இஸ்லாமிக் பீப்புள் பட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை இந்துஸ். ஸோ இருந்தாலுமே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்துஸை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புத்திஸ்ட்டும் அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் சூஃபிசம் அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட் திங்ஸ் இஸ்லாமிக் பீப்புள். ஸோ நெக்ஸ்ட் வந்து சூஃபிஸ் இன் மிடிவல் இந்தியா. ஸோ மிடிவல் இந்தியா டைமில் வந்து அவங்க எப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா டிவைடட் இன்டு 3 major orders. ஸோ 3 orders வந்து அவங்கள வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. ஒன்று வந்து சைஸ்டி, இன்னொன்று வந்து சத்ரவார்டி, இன்னொன்று வந்து ஃப்ரெட்வார்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 அவங்கள வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் நான் அதில் வந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்குறேன். இன்னொன்று வந்து The poet Amir Khusru was one of the distinguished follower. ஸோ இங்கே வந்து அமீர் குஸ்ரு அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டிங்குஷ்டு ஃபாலோவராக எதில் இருந்திருக்கார் அப்படின்னா இந்த சூஃபிசம் மூமெண்ட்டில் ஒரு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபாலோவராக இருந்திருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரவர்த்தி ஆர்டர். ஸோ ஸ்ரவர்த்தி ஆர்டர் அப்படின்றது வந்து யார் வந்து ஃபவுண்டட் பண்ணாங்க அப்படின்னா இஸ் ஃபவுண்டட் பை அண்ட் இரணியன் சூஃபி அப்துல் ஃபாதித் அபு நஜீப். ஸோ அப்படின்ற ஒரு பர்சன் தான் வந்து இந்த ஸ்ரவர்த்தி ஆர்டரை வந்து ஃபவுண்டட் பண்ணார். இது வந்து தி ஃபிரதௌசி ஆர்டர், இதனுடைய ஒன் ஆஃப் த ஒரு பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். And its activities were confined to Bihar. ஸோ இதனுடைய ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து எங்கே வந்து கன்ஃபைன்டு பண்ணுறாங்க அப்படின்னா பீகாருக்கு கன்ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கபீர். ஸோ கபீர் வந்து இவர் தான், ஆஸ் எ முஸ்லீம் கபீர் கேம் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வாரணாசி பேஸ்டு செயிண்ட் ராமானந்தா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ராமானந்தா அப்படின்ற ஒரு வாரணாசி இந்து
ஆக்சுவலாக வந்து ராமானந்தா அப்படின்றவர் வந்து ஒரு இந்து, கபீர் அப்படின்றவர் வந்து முஸ்லீம் செயிண்ட்டு. இவர் வந்து யார் இன்ஃப்ளூயன்ஸாக வச்சு வளர்ந்துருக்கார் அப்படின்னா இந்த ராமானந்தா அப்படின்றவரை வச்சு தான். ஈ அக்செப்டட் சம் இந்து ஐடியாஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்துஸ் ஐடியாஸ் வந்து ரொம்பவே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ட்ரை டு ரீகன்சில் இந்துசம் அண்டு இஸ்லாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து இந்துசம், இன்னொன்று இஸ்லாம். இது ரெண்டுமே வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து ரீகன்சில் பண்ணுறாரு. ஹவெவர் இட் வாஸ் த இந்துஸ் எ பர்டிகுலர்லி தோஸ் ஆஃப் தி லோயர் கிளாஸஸ் டு ஹூம் இஸ் மெசஞ்சர்ஸ் அப்பீல். கபீர் பிலீவ் தட் காட் இஸ் ஒன். ஸோ அதுக்கடுத்தது வந்து கபீர் வந்து என்ன ஒரு நம்பிக்கை வச்சுட்ருக்கார் அப்படின்னா காட் அப்படின்றது வந்து ஒன்றே ஒன்று தான். ஸோ கடவுள் அப்படின்றது வந்து ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஃபார்ம்லெஸ், கடவுளுக்குன்றது ஒரு உருவம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டோம். ஈவன் தோ அ டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் செட்ஸ் கிவ் இம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஸோ இன்னொன்று வந்து ஒரு ஒரு ரிலீஜியஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கடவுளுக்கு வந்து ஒரு ஒரு நேமை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாமி கும்பிட்றாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ இந்துஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு விதமான கடவுளை வச்சு அதுக்கு ஒரு நேமை வச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கடவுளுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபார்ம்ஸ்னால் வந்து அந்த உருவத்தை தான் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரிலீஜியஸ்க்கும் ஒரு ஒரு விதமான கடவுளை வந்து வழிபட்டுட்டு வராங்க, அதையும் வந்து சொல்கிறாங்க. இ அப்போஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கபீர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிஸ்கிரிமினேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கார். ஸோ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது என்னென்னா பாகுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். அதில் வந்து எந்த மாதிரியான பாகுபாடு இருக்கக்கூடாதுன்றாருன்னா பேசிஸ் ஆஃப் ரிலீஜியம் கேஸ்ட் அண்ட் வெல்த். ஸோ ரிலீஜியன் பேஸ்டாகவும் கேஸ்ட் பேஸ்டாகவும் இன்னொன்று வந்து வெல்த் பேஸ்டாகவும் வந்து யாரையுமே வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னும். இ ஆல்சோ கண்டெம்ட் மீனிங்லெஸ் ரிச்சுவல். ஸோ மீனிங்லெஸ் ரிச்சுவல் அப்படின்றது கடவுளுக்கு வந்து தேவையில்லாத ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இவர் வந்து தேவை அதெல்லாம் வந்து கண்டெம்டு பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டோம். இவர் வந்து அப்போசிங்காக இருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா குருநானக். குருநானக்குடைய இயர்லி லைஃப், அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா எ வில்லேஜ் நியர் லாகூர் இன் 1469. ஷோட் இன்ட்ரெஸ்ட் இன் ரிலீஜியஸ் டிஸ்கஷன். ஸோ மோஸ்ட்லி வந்து இவருக்கு எது அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா ரிலீஜியஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது தான் பிடிக்குமா. வித் அதர் சேம் ரைட் ஃப்ரம் இஸ் இயர்லி சைல்டுஹுட் இஸ் பேரண்ட்ஸ் வேர் கீன் டு இன்வால்வ் இம் இன் அ வேர்ல்ட்லி லைஃப் பட் he was inclined towards spiritualism. So but இவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எந்த மாதிரியான லைஃப் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா ஒரு காமன் லைஃப்பை தான் வாழ்ந்திருக்காங்க. பட் இவருக்கு வந்து எதில் வந்து அதிகமான ஈடுபாடு, குருநானக் அப்படின்றதுக்கு வந்து ஈடுபாடு வந்துச்சு அப்படின்னா ஸ்பிரிச்சுவலிசம். ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்றது வந்து ஆன்மீகம் அப்படின்ற வாழ்க்கையை வந்து குருநானக் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. இ விசிட்டட் மெனி ஹோலி பிளேசஸ். ஸோ ஹோலி பிளேசஸ் அப்படின்றது வந்து கடவுள்கள்லாம் வந்து நிறைஞ்சிருக்கிற இடத்து தான் வந்து ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலி செட்டில் இன் கர்த்தார்பூர். ஸோ கர்த்தார்பூர் அப்படின்ற பிளேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நியர் லாகூர், அங்கே தான் வந்து ஃபைனலாக செட்டில் ஆன பகுதி. இ டைட் தேர். ஸோ அங்கேயே வந்து டைட் ஆகிட்டுருக்கிறாரு இன் 1539 டு மார்க் த 550th பர்த் ஆனிவர்சரி. ஸோ இவருடைய 550th பர்த் ஆனிவர்சரியும் எதை பற்றின விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா எ காரிடர் இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் பை இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இவருடைய 550th பர்த்டே நினைவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு காரிடர் வந்து கட்டியிருக்காங்க. அது யார் கட்டினது அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் கட்டியிருக்கு. தட் வில் லிங்க் த நானக் ஷெரின் இன் குர்தாஸ்பூர் வித்து குர்தாஸ்வரா தர்பார் சாஹிப் அட்
கர்தர்பூர் இன் பாகிஸ்தான். ஸோ அந்த காரிடர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாதை மாதிரியான விஷயம். ஸோ அதை வந்து எங்கேருந்து எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இவருக்கு பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸு. ஸோ இவர் தான் வந்து குருநானக். ஸோ குருநானக்குடைய டீச்சிங், குருநானக் பெர்ச்ட். ஸோ பெர்ச்ட் மீன்ஸ் ஸ்பீச்சிங், ஸ்பீச்சிங் தட் காட் இஸ் வித்தவுட் ஃபார்ம். ஸோ காட் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் கிடையாது, அவருக்குன்னு வந்து ஒரு உருவம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வாண்டட் இஸ் ஃபாலோவர்ஸ் டு ப்ராக்டிக்ஸ் மெடிடேஷன் அப்பான் தி நேம் ஆஃப் காட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வேறு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லோரும் வந்து என்ன மாதிரியான ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான மெடிடேஷன் அப்படின்னா காடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேமை வச்சு அந்த காடுடைய நேமில் தான் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா ஃபார் பீஸ் அண்ட் அல்டிமேட் சால்வேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து அமைதி கிடைக்கணும் அப்படின்னா காடுடைய பேரை சொல்லி தான் வந்து மெடிடேஷன் பண்ணணும்ட்டோம். அதே மாதிரி அல்டிமேட்டிவ் சால்வேஷனும் கிடைக்கிறதுக்கும் ஒரு முக்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த ப்ராக்டிக்ஸ் பண்ண சொல்கிறாரு. இஸ் கன்சிடர் த ஃபஸ்ட்டு குரு பை சீக். ஸோ சீக்கியர்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்த குரு யார் அப்படின்னா இவர் தான். குருநானக் ஹேட் கிரேட் கண்டெம்ப்ட் ஃபார் வேதிக் ரிச்சுவல் அண்டு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து வேதிக்கில் இருக்கிற வேதமில் இருக்கிற வந்து ரிச்சுவல் திங்ஸ் வந்து இவருக்கு வந்து பிடிக்கல. அதே மாதிரி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனும் வந்து இவர் ரொம்பவே வந்து ஆப்போசிட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. த டீச்சிங் ஆஃப் குருநானக் ஃபார்ம்டு த பேசிஸ் ஆஃப் சீக்கிசம். ஸோ இவருடைய மோஸ்ட் ஆஃப் தி டீச்சிங் அவர் வந்து அவங்க ஃபாலோவர்ஸுக்கு என்ன மாதிரியான விஷயத்த சொல்லித்தராங்க அப்படின்னா, ஒன்று மெடிடேஷனை பற்றியும், இன்னொன்று வந்து சீக்கியமில் இருக்கிற பேசிக் திங்ஸை பற்றியும். அந்த பேசிக் திங்ஸ் என்னது அப்படின்னா எ நியூ ரிலீஜியஸ் ஆர்டர். ஸோ அதில் இருக்கிற நியூ ரிலீஜியஸ் ஆர்டரை பற்றியும், ஃபவுண்ட் இன் த லேட் 15th சென்ச்சுரி இ அண்ட் இ சக்சஸஸ் teachings are collected in the Guru Granth Sahib, which is a holy book of the Sikh. ஸோ இது வந்து ஒரு புக்கோடைய டைட்டிலு. இதுதான் வந்து சீக்கியர்களுடைய ஹோலி புக். ஸோ இப்போ வந்து கிறிஸ்டியன் அப்படின்னும்போது வந்து பைபிளில் வந்துக்கு அவங்களுக்கு வந்து ஹோலி புக்காக இருக்கிற மாதிரி, இதுதான் வந்து சீக்கியர்களுக்கு உண்டான ஹோலி புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. குருநானக் டீச்சிங் வேர் ஸ்ப்ரெட் த்ரூ தி குரூப் சிங்கிங் ஐமன்ஸ். ஸோ சிங்கிங் ஐமன்ஸ் அப்படின்றது வந்து கடவுளுக்காக பாடுற ஒரு சில பாடல். ஸோ ஐமன்ஸ் அப்படின்றது வந்து கடவுளுக்கு பாடுற சாங்ஸு. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீர்த்தன் அப்படின்னு, கீர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. த டிவோட்டஸ் கேதர்ட் இன் தர்ம மகால். ஸோ தர்ம மஹால் மண்டபம் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இது வந்து இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்ட் ஹவுஸ். ஸோ அங்கே வந்து பிலிகிரிமேஜுக்கு போகிறவங்க, கடவுளுக்கு பார்க்க போகிறவங்க எல்லோரும் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு தனியாக வந்து பிளேஸ் ஒதுக்கியிருக்காங்க. அதுதான் அது விச் பிகேம் குருவாதா இன் த கோர்ஸ் ஆஃப் டைம். ஸோ அது வந்து அந்த ரெஸ்ட் ஆஃப் பிளேஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட்டரில் வந்து குரு துவாதாஸ் அப்படின்ற ஒரு பிளேஸாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு குருநானக் நாமினேட்டட் இஸ் டிசிபிள் லென்னா டு சக்சீட் இம் அஸ் அ குரு ஃபாலோயிங் திஸ் பிரசிடென்ட் த சக்சஸ் ஆர் நேம்டு பை சீக் குரு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குருநானக்கு அடுத்ததாக வந்தவர் யார் அப்படின்னா சீக் குரு அப்படின்றவர் வந்தார். அட் த டைம் at the time of Guru Gobind Singh, the custom of Pal baptism by sweetened water. So baptism அப்படின்றது என்ன அப்படின்னா
புனித நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் வித் ஏ டேகர் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ புனித நீரை பற்றி அவங்க வந்து ஒரு புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து யாராச்சும் வந்து ஒரு தப்பு செஞ்சுருந்தாலோ எதனா பாவம் செஞ்சுருந்தாலோ அது வந்து அதிலிருந்து அவங்களுக்கு வந்து விடுபட்டுடுவாங்க அப்படின்ற ஒரு பேப்டிசம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து அந்த சீக்கியர்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க. தோஸ் ஹூ காட் பேப்டிஸ்ட் பிகம் அ மெம்பர்ஸ் ஆஃப் டிசிப்ளைன் டிசிப்ளைன்ட் பிரதர்வுட் நோன் ஆஸ் அ கலசா. ஸோ மீனிங் என்னது அப்படின்னா பியூர். ஸோ அது யார் யாரெல்லாம் வந்து அந்த பேப்டிஸ் அப்படின்றதுல வந்து மெம்பர்ஷிப் ஆகுறாங்களோ அந்த டிசிப்ளின்ஸ், ஸோ அவங்களாம் வந்து சீடர்கள் எல்லாருமே வந்து பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பியூர் பர்சனாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து என்ன மாதிரியான சொல்லுவாங்க அப்படின்னா பிரதர்வுட்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. த மென் வேர் கிவன் த டைட்டில் சிங். ஸோ அங்கே இருக்கிற அந்த மெம்பர்ஸில் வந்து ஆண்களை வந்து என்ன மாதிரியான ஒரு டைட்டிலை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா சிங்குன்னு சொல்கிறாங்க. சிங் அப்படின்னா வந்து லயன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்ரி மெம்பர்ஸ் ஆஃப் தி கால்சா ஹேட் டு ஹாவ் ஃபைவ் டிஸ்டிங்விஷ் திங் அன் இஸ் பர்சன். ஸோ இந்த பேப்டிஸ்ட் மெம்பர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டிஸ்டிங்விஷ் திங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னது அப்படின்னா, ஒன்று அன்கட் ஹேர். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து தலைமுடியை வந்து வெட்டக்கூடாதுனோ, இன்னொன்று வந்து காம்ப் அப்படின்னா வந்து தலையை வந்து சீவிக்கிறது, இன்னொன்று வந்து டேகர் டக்கர். ஸோ டக்கர் அப்படின்னா வந்து தோன்றுறது, இன்னொன்று வந்து ஸ்டீல் பேங்கல் ஸ்டீல் பேங்கல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் பேங்கல்ஸ். ஸோ ஸ்டீல் பேங்கல்ஸ் அப்படின்றது என்னென்னா கையில் வந்து ஒரு காப்பு மாதிரி அதனால் ஒன்று போட்டுக்கிறது, இன்னொன்று வந்து அண்டர் பேண்ட். ஸோ அண்டர் பேண்ட் வந்து கால் சட்டை அடைய பேண்ட்டு போட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அஞ்சு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றது அவங்களுடைய ரூல்ஸாக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் ரிலீஜியஸ் பக்தி மூமெண்ட். ஸோ இந்த பக்தி மூமெண்ட்லேருந்து இருக்க இம்பேக்ட், ஸோ அதிலிருந்து வந்த இம்பேக்ட் என்னென்ன அப்படின்றத இதை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேதிக் இந்துசம் வாஸ் ரீஜெனரேட்டட். ஸோ வேதிக் இந்துசம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா திருப்பி வந்து அதனுடைய புத்துயிர் பெற்று வந்துட்டுருக்குது. தஸ் சேவ்ட் ஃப்ரம் ஆன்ஸ்லாஃப்டர் ஸ்லாம் ஆம். ஸோ ஆன்ஸ்லாஃப்ட் அப்படின்றது என்னென்னா அங்கேருந்து ஒரு சில தீய விஷயத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேவ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்கள வந்து பாதுகாத்துக்கிட்டாங்க. இன்னொன்று இஸ்லாமிக் டெனண்ட் யூனிட்டி ஆஃப் காட் அண்ட் யூனிவர்சல் பிரதர்வுட் அப்படின்ற விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ யூனிட்டி ஆஃப் காட் அப்படின்றது என்னென்னா எல்லா கடவுளும் வந்து ஒன்று தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும், யூனிவர்சல் பிரதர்வுட் அப்படின்றது எல்லாருமே வந்து அண்ணன் தம்பிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. எம்பசைஸ் பை த செயிண்ட் ப்ரொமோட்டட் ஹார்மோனி அண்டு பீஸ். ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா உலகத்தில் வந்து ஒரு பீஸ் அப்படின்னா ஒரு அமைதி நிலவணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொன்று பக்தி வாஸ் எ மூமெண்ட் ஆஃப் காமன் பீப்புள். ஸோ பக்தி மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா காமன் பீப்புள் ஃபாலோ பண்ணாங்க. இட் இஸ் யூஸ்டு லாங்குவேஜ் ஆஃப் காமன் பீப்புள் ஃபார் இட்ஸ் டிவோஷனல் லிட்ரேச்சர். அதில் வந்து என்ன பண்ணாங்க, காமன் பீப்புளுக்கு படிக்கிற மாதிரியான லாங்குவேஜஸ் மொழியை வந்து யூஸ் பண்ணாங்க. பக்தி மூமெண்ட் ஓப்பன் அப் ஸ்பேஸ் ஃபார் இந்தியன் லாங்குவேஜ் டு க்ரோ. ஸோ பக்தி மூமெண்ட்டு தான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்த வந்து கொடுத்தது. எதுக்கு அப்படின்னா இந்தியன் லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய அளவில் உருவானதுக்கு காரணம் இந்த பக்தி மூமெண்ட்டும் இருந்திருக்கு. இட் இஸ் ஸ்டிமுலேட்டட் அ லிட்ரரி ஆக்டிவிட்டி இன் ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ இது மூலியமாக தான் வந்து
ரீஜினல் லாங்குவேஜ் அப்படின்றது என்னென்னா, இந்த தமிழ், தெலுங்கு இந்த விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு பக்தி மூமெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு, தமிழ் வாஸ் ஒன்லி ஆன்ஷியன்ட் லாங்குவேஜ் ரிமைண்ட் வைப்ரண்ட் டூரிங் திஸ் பீரியட். ஸோ அப்போ தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் வந்து ஆன்ஷியன்ட் லாங்குவேஜாக இருந்திருக்கு. ஆன்ஷியன்ட் லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு பழங்காலத்திய ஒரு மொழியாக இருக்குது. பட் த ஏதோஸ் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் இன் மிடிவல் டைம் ஹட் சேஞ்ச்ட் த கிளாசிக் பீரியட். இட் ஹேட் அ செக்யூலர் லிட்ரேச்சர் டிபிக்டிங் த எவ்ரிடே லைஃப். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து மிடிவல் லைஃப், மிடிவல் லிட்ரேச்சர் வந்த பிறகு என்னாச்சு அப்படின்னா, இந்த பழங்காலத்து ஆன்ஷியன்ட் தமிழ் லாங்குவேஜ் வந்து முழுசாக வந்து மறைஞ்சி போயிட்டு செக்யூலர் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து ஒன்று யூஸ் பண்ண, செக்யூலர் லிட்ரேச்சரில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஜாய் அண்டு சாரோஸ். ஸோ அவங்க செக்யூலர் லிட்ரேச்சர் அப்படின்ற விஷயத்தில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயத்தை வந்து அவங்க டிபிக்டிக் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ எவ்ரிடே லைஃப், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தையும் அவனுடைய சந்தோஷத்தையும் அவனுடைய துக்கத்தையும் அதில் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவோஷனல் கல்ச்சர் இட் எம்பசைஸ் ஷிஃப்டட் டு ரிலீஜியன் அண்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். காஸ்ட் சிஸ்டம் அண்ட் சோஷியல் டிஸ்பேரிட்டிஸ் கேம் டு பி கிரிட்டிசைஸ்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது, சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் எல்லாமே வந்து அப்போது வந்து என்ன பண்ணிட்டாங்க, கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே நடக்கிற தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதை பற்றின டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோட வந்து இந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல வீடியோவோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.